உலக புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் நோயியல் நிபுணர் மேத்யூ பெய்லி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்னு அக்டோபர் இருபத்தி ஏழு அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய நார்த் லேனக்ஷர்ல இருக்கிற சார்ட்ஸ்ல ஜேம்ஸ் பெய்லிக்கும் டோரத்தியா ஹண்டர் பெய்லிக்கும் ரெண்டா குழந்தையா பிறக்கிறார் மேத்யூ பெய்லி இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க குறிப்பாக ஒரு பிரஸபிடேரியன் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க அதாவது ஒரு தேவாலயத்தில் மந்திரி பொறுப்பில் இருந்துருக்கிறாங்க இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க மேத்யூ பெய்லி பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டுடைய நார்த் லேனக்சரில் இருக்கிற சார்ட்ஸ்ல இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய சவுத் லேனக்சரில் இருக்கிற பாத்வெல்லுக்கு இடம் பேருந்து போயிடறாங்க அங்குதான் மேத்யூ பெய்லி வளர ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில கரெக்டா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்துல மேத்யூ பெய்லிக்கு நான்கு வயது இருக்கும் போது அதாவது மேத்யூ பெய்லி அக்டோபரில் பிறந்திருந்தனால ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மேத்யூ பேலிக்கு நான்கு வயது இருந்தது அப்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக சவுத் லேனக்சரில் இருக்கிற இருந்து அதே சவுத் லேனக்சரில் இருக்கிற ஹாமில்டனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க குறிப்பாக அந்த ஹேமில்டன்ல இருந்த ஒரு கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க இந்த கிராமர் ஸ்கூலானது பிற்காலத்தில் ஹாமில்டன் அகாடமி அப்படின்னு அழைக்கப்பட்டது ஸோ அந்த கிராமர் ஸ்கூலில் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறாம் ஆண்டில் இருந்து மேத்யூ பேணி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த சமயம் மேத்யூ பெய்லியை லட்டின் லாங்குவேஜ் படிக்க வைக்கணும் அதாவது லட்டின் லாங்குவேஜ் வந்து கற்றுக்க வைக்கணும் அப்படின்னு இவருடைய அப்பா விரும்புனாங்க இதன் காரணமாக அந்த ஹாமில்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லட்டின் ஸ்கூலுக்கு இவருடைய அப்பா இவரை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இந்த கிராமர் ஸ்கூல் லட்டின் ஸ்கூல் ரெண்டுமே இணைஞ்சது தான் இந்த ஹேமில்டன் அகாடமி அப்படின்னு பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது ஸோ இது வந்து பிற்காலத்தில் சேர்ந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹேமில்டன்லேயே இந்த கிராமர் ஸ்கூல் ஸ்கூல் ரெண்டுமே வந்து தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் இருந்தது தள்ளி தள்ளி இருந்தது ஸோ அந்த லட்டின் ஸ்கூலில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு சேர்ந்து இவர் இவருடைய ஆரம்ப கல்வியை மேத்யூ பெய்லி தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக லட்டின் லாங்குவேஜை மேத்யூ பெய்லி வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்னாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய ஒன்பது வயதில் மேத்யூ பெய்லி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க பிறகு அந்த ஹாமில்டன் அகாடமி அதாவது இவர் படித்த கிராமர் ஸ்கூல் லட்டின் ஸ்கூல் ரெண்டுமே இணைஞ்சு அந்த ஹாமில்டன் அகாடமி அகாடமியானது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்குண்டான ஃபெசிலிட்டியையும் கொண்டு இருந்தது இதன் காரணமாக அந்த ஹாமில்டன் அகாடமியில் இவர் வந்து தொடர்ந்து மேத்யூ பெய்லி வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க உயர்கல்வியின் போது மேத்யூ பெயிலி வந்து இந்த ஃபிலாசபி தத்துவம் லிட்ரேச்சர் இலக்கியம் ஹிஸ்ட்ரி வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை படித்து வந்தாங்க இந்த தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மேத்யூ பெய்லியோடைய அப்பா இவரை பள்ளி பாடங்கள் படிக்க வச்சது போதும் அப்படின்னு சொல்லி இவரை வந்து இந்த அந்த ஒரு ஹேமில்டன் அகாடமியிலேருந்து படிப்பை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு இதே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய சவுத் லேனக்சரில் இருக்கிற இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கு இவருடைய அப்பா இவரை அனுப்பிடுறாங்க குறிப்பா கிளாஸ்கோல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அங்க இவருடைய அப்பா இவரை மேத்யூ அப்போ அப்ப மேத் வந்து பதிமூணு வயது கூட கம்ப்ளீட் ஆகலை பன்னிரெண்டு வயது தான் இருந்தது ஸோ அந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ஜாயின் பண்ணி மேத்யூ பெய்லி வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இவர் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் வந்து படிக்கலை அதாவது இந்த காலக்கடத்திலலாம் இந்த ஒன் இயர் கோர்சஸ்லாம் பண்ணுற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருந்தது என்ன பாடம் வந்து பிடிக்குதோ அதை வந்து ஒவ்வொரு வருடம் வந்து பண்ணலாம் அடுத்தடுத்த வருடம் மாற்றி மாற்றி படிச்சுட்டே போகலாம் அது வந்து ஒவ்வொரு செஷன்ஸாக வந்து முடிக்கலாம் ஒரு செஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒன் இயரை வந்து குறிக்கும் ஸோ இது மாதிரி மேத் அப்பா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோல இவர் வந்து அந்த செஷன்ஸ் படிக்கிறதுக்காக தான் சேர்த்து விட்டு குறிப்பாக மேத்யூ மேத்யூபேலி வந்து கிரீக் லாங்குவேஜையும் லாட்டின் லாங்குவேஜையும் செஷன்ஸில் வந்து ப எடுத்து படித்தாங்க அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் கணிதவியல் படித்தாங்க அதுக்கப்புறமா கிளாசிக்ஸ் படித்தாங்க அதே மாதிரி ஜென்ரல் ஃபிலாசபி இதெல்லாம் அடுத்தடுத்த செஷன்ஸாக மேத்யூ பெய்லி வந்து அடுத்தடுத்த ஆண்டுகள் படித்து வந்தாங்க இந்த தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு மேத்யூ பெய்லியோடைய அப்பாவான ஜேம்ஸ் பெய்லி வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் டிவினிட்டியாக நியமிக்கப்படுறாங்க அதாவது டிவினிட்டி அப்படின்றது தெய்வீகம் இறையலை வந்து குறிக்கிறது ஸோ இறை இறையியலை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு இறையியல் பேராசிரியர் ப்ரொஃபஸர் ஆஃப் டிவினிட்டியா இவருடைய அப்பா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தான் அது மேத்யூ பெய்லி படிக்கிற யூனிவர்சிட்டியில் நியமிக்கப்படுறாங்க அங்கிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தெட்டாம் ஆண்டு மேத்யூ பெய்லியோடைய அப்பாவான ஜேம்ஸ் பெய்லி கிட்டத்தட்ட அவருடைய ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயதில் இறந்து போயிடுறாங்க ஏன்னா மேத்யூ பெய்லியோடைய அப்பா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருந்தாங்க அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயதில் இறந்து போயிடுறாங்க இது மேத்யூ பெய்லியோடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது இந்த இழப்பில் இருந்து மீண்டு வர்றதுக்கே மேத்யூ பெய்லியோடைய குடும்பம் ரொம்பவும் சிரமப்பட்டு வந்தாங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மேத்யூ பெடைய குடும்பத்தில் மேத்யூ பெய்லி மட்டும்தான் பையன் ஏன்னா இவருடைய அம்மா இருக்கிறாங்க இவருக்கு முன்னாடி வந்து ஆக்னஸ் பெய்லி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் ஒரு எல்டர் சிஸ்டர் அடுத்து இவருக்கு பிறகு மூன்றாவதா வந்து ஜுவானா பெய்லி அப்படின்னு ஒரு யங்கர் சிஸ்டர் ஸோ ஒரு அக்கா ஒரு மூத்த சகோதரி ஒரு இளைய சகோதரி இருக்கிறாங்க ஒரு அம்மா ஸோ இந்த மாதிரி தான் மேத்யூ பெய்லியோடைய குடும்பத்தில் இவர் மட்டும்தான் பையனாக இருந்தாங்க ஸோ இவர் தான் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற நிலை இருந்தது ஆனால் ஓரளவுக்கு இவருடைய குடும்பம் வந்து நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால மேத்யூ பெய்லினால் தொடர்ந்து படிக்க முடிஞ்சது குறிப்பாக இவர் ரொம்ப சிறப்பாக படித்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் இருந்து இவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க செஷன்ஸ்லாம் முடிக்கிறாங்க இந்த கால கடத்தில் இவருக்கு வந்து எக்ஸிபிஷன் ஆனது வழங்கப்படுது எக்ஸிபிஷன் அப்படின்றது ஒரு ஸ்காலர்ஷிப் இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட் ஷேரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அங்கே போய் படிக்கிறதுக்குண்டான ஒரு ஸ்காலர்ஷிப் குறிப்பாக இது வந்து ஜான் ஸ்னல் அப்படின்ற ஒரு லாயர் வழக்கறிஞர் மற்றும் ஒரு ஃபிலான்டிஸ்ட் அவர் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் ஸோ அவர் வாழும்போது அவர்னால உருவாக்கப்பட்டது தான் அந்த ஜான் ஸ்னல்னால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்னல் எக்ஸிபிஷன் அப்படின்ற உதவித்தொகை ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் வந்து பயன்படுத்தி இவர் போய் ஆக்ஸ்போர்ட் போய் படிக்கலாம் ஸோ அந்த நிலை இருந்தது ஸோ இதை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆண்டு வின் பண்ணுறாங்க அந்த ஸ்னல் எக்ஸிபிஷனை இவர்தான் மேத்யூ பெய்லி தான் வின் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து நல்லா படிச்சிருந்தாங்க ஸோ இவருக்கு வந்து அந்த ஸ்னெல் எக்ஸிபிஷன் அப்படின்ற ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்ட பிறகு இவர் ஒரு ஸ்னல் எக்ஸிபிஷனாராக ஸ்காட்லாண்டோடைய கிளாஸ்கோவில் இருந்து இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்ட் சரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டுக்கு இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் அங்கே ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஆண்டு மேத்யூ பெய்லி ஜாயின் பண்ணி பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த காலக்கட்டத்தில் மேத்யூ பெய்லி கூடவே இவருடைய அம்மாவும் இவருடைய ரெண்டு சகோதரிகளும் கூட அந்த ஆக்ஸ்ஃபோர்டுக்கு வந்திருந்தாங்க இந்த சமயம் தான் மேத்யூ பெய்லியோடைய அம்மா இவரை அவங்களுடைய எல்டர் பிரதர் அவங்கக்கிட்ட வந்து அனுப்பணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க அதாவது இந்த இவருடைய மேத்யூ பெய்லியோடைய அம்மாவான டோரத்தியா ஹண்டர் பெய்லி இவங்க வந்து வில்லியம் ஹண்டருடைய ஒரு சிஸ்டர் வில்லியம் ஹண்டர் அப்படின்றவர் வந்து ஒரு தலை சிறந்த உடற்கூரியல் நிபுணர் ஒரு அனாட்டமிஸ்ட் ஸோ அவர் வந்து அப்போ இவருக்கு இவருடைய பிரதர் இவருடைய அம்மாவுடைய பிரதர் அப்படின்றனால மேத்யூ பெய்லிக்கு வந்து வில்லியம் ஹண்டர் ஒரு அங்கிள் ஸோ வில்லியம் ஹண்டர் மட்டும் இல்லாமல் வில்லியம் ஹண்டருடைய இன்னொரு பிரதரான ஜான் ஹண்டர் அவருமே மேத்யூ பெய்லியோடைய அம்மாவுடைய பிரதர் தான் ஸோ அந்த வில்லியம் ஹண்டர் ஜான் ஹண்டர் ஜான் ஹண்டர் வந்து உலகிலேயே தலை சிறந்த ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஸோ அந்த ரெண்டு பேருமே அங்கிள்ஸாக வந்து மேத்யூ பெய்லிக்கு இருந்தாங்க அதில் குறிப்பாக அந்த வில்லியம் ஹண்டர் அவர்கிட்ட வந்துட்டு இவருடைய அம்மா இவரை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு அனுப்புறாங்க ஸோ இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் படிக்கும் போது இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட் ஷேரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவருடைய அம்மா இவரை அனுப்புகிறாங்க லண்டனில் தான் வில்லியம் ஹண்டர் வந்து இருந்தாங்க அதாவது இவருடைய அங்கிள் வந்து இருந்தாங்க அந்த வில்லியம் ஹண்டர் ஒரு அனாட்டமிஸ் உடற்கூறியல் நிபுணர் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஃபிசிஷியன் மருத்துவரும் கூட ஸோ அவர் வந்து இவருக்கு மேத்யூ பெய்லிக்கு மருத்துவ கல்வியை வந்து ப சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக வில்லியம் ஹண்டர் வில்லியம் ஹண்டர் வந்து மேத்யூ பெயிலியை மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு தோன்றுறாங்க ஸோ ஆரம்பத்திலலாம் மேத்யூ பெயிலிக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாது இவர் சாதாரணமாக வந்து ஒவ்வொரு செஷன்ஸாக படித்தாங்க அதுக்கப்புறம் கிளாசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்லாம் படித்து இப்போ பி பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எடுத்து சும்மா வந்து பொதுவாக தான் படித்து வந்தாங்க ஆனால் இந்த காலக்கட்ட ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு வில்லியம் ஹண்டரை மீட் பண்ண பிறகு அந்த வில்லியம் ஹண்டர் தான் நீ வந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு மேத்யூ பெலியை வலியுறுத்தினாங்க மேத்யூ பெயிலையும் இதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் இவர் வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்து வராங்க படிக்கும்போதே இன்னொரு பக்கம் லண்டனில் வில்லியம் ஹண்டருக்கு கீழே மருத்துவ கல்வியையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் குழப்பம் வேண்டாம் இந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டுலேயும் இவர் படிக்கிறார் அப்படின்னா நேராக ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே இருந்து யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே அப்படியே படிச்சிகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் அந்த காலகட்டத்தில் இல்லை ஸோ இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டில் என்ரோல் பண்ணால் போதும் அங்கே எக்ஸாமினேஷன் வந்து எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் போய் அட்டென்ட் பண்ணால் போதும் அந்த மாதிரி நிலை இருந்தது ஸோ இவர் வந்து இந்த மாதிரி தான் படித்தாங்க ஸோ லண்டனில் தான் பெரும்பாலான காலம் அந்த வில்லியம் ஹண்டர் கூட தான் மேத்யூ பெய்லி வந்து இருந்தாங்க மருத்துவ கல்வியை படித்தாங்க அதே சமயம் இவருடைய பிஏக்கு உண்டான பேச்சிலர் ஆஃப் உண்டான எக்ஸாமினேஷன் மட்டும் ஆக்ஸ்போர்ட் போய் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டில் எழுதினாங்க இது மாதிரி இருந்தது அப்போ அந்த வில்லியம் ஹண்டர் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய கிரேட் வின்மில் ஸ்ட்ரீட் அங்கே தான் ஒரு ஒரே ஒரு முக்கியமான ஒரு மெடிக்கல் ஸ்கூலை வச்சு அவர் நடத்தி வந்தாங்க அது வந்து அனாட்டமி உடற்கூறியல் கற்பிக்கிறதுக்குண்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக வில்லியம் ஹண்டர் இவருடைய அங்கிள் வந்து அதை நடத்துனாங்க அது வந்து அஜேசன் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்பட்டது மேலும் அவர் ஒரு மியூசியம் அருங்காட்சியகமும் வச்சுருந்தாங்க ஸோ அங்கே வில்லியம் ஹண்டர் வந்து இவருக்கு அனாட்டமி உடற்கூறியெல்லாம் கற்பித்தாங்க அதாவது இந்த மெடிசனில் மருத்துவ கல்வியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ பாடத்திட்டங்கள் மெடிக்கல் கரைக்குலமாக அனாட்டமி உடற்கூறியல் இருக்குது மெடிக்கல் கரிக்குலமில் அதுக்கப்புறமா ஃபிசியாலஜி உடலியல் பெத்தாலஜி நோயியல் மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது சர்ஜரி அறுவை சிகிச்சை கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அதேமாதிரி அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் கெமிஸ்ட்ரி வேதியியல் அப்படின்னு இன்னும் இது போன்ற பல சப்ஜெக்ட்ஸ் வந்து மருத்துவத்தில் இருக்குது அதில் குறிப்பாக அந்த முக்கிய சப்ஜெக்ட் வந்து அனாட்டமி உடல் உடற்கூறியல் அப்படின்றது உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அதுதான் உடற்கூறியல் அப்படின்றது உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயமானது எந்த வடிவத்தில் இருக்கு அதுல எத்தனை வாழ்வுகள் இருக்கு அதுல எத்தனை சாம்பர்ஸ் அறைகள் இருக்கு ஸோ இதை பற்றிலாம் அந்த ஒட்டுமொத்த இதயத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிச்சு அது வந்து அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது இது இதயம் மட்டும் இல்லாமல் கல்லீரல் நம்மளுடைய எலும்புகள் அதே மாதிரி மண்ணீரல் நுரையீரல் அதே சிறுநீரகம் மண்டையோடு அப்படின்னு ஒட்டுமொத்த உடல் உறுப்புகள் பற்றினா அந்த ஸ்ட்ரக்சர் ப குறித்து படித்த அனாட்டமி இதை தான் வந்து வில்லியம் ஹண்டர் மேத்யூ பெயிலிக்கு கற்பித்து வந்தாங்க இதே சமயம் ஜான் ஹண்டர் இவருடைய இன்னொரு ஒரு அங்கிள் அந்த ஜான் ஹண்டர் வந்து வில்லியம் இவருக்கு மேத்யூ பெய்லிக்கு வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சையை கற்பித்து வந்தாங்க குறிப்பாக அவர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது இவரை அழைச்சிட்டு போனாங்க ஸோ அதன் மூலமாக அறுவை சிகிச்சையை இவர் இவருக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜார்ஜ் போர்டைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேதியியலாளர் இருந்தாங்க கெமிஸ்ட் ஒருத்தர் அவர் வந்து இந்த வில்லியம் ஹண்டர் நடத்தக்கூடிய அந்த அஜேசன் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே வந்து ஒரு கெமிஸ்ட்ரியை கற்பிக்கக்கூடிய லெக்சராக இருந்தாங்க ஸோ அவர் வந்து இவருக்கு வேதியியலையும் அதேமாதிரி மெடிசன் மருத்துவம் இந்த ரெண்டு பாடங்களை ஜார்ஜ் ஃபோர்டைஸ் வந்து மேத்யூ பெய்லிக்கு கற்பித்து வந்தாங்க இதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து டாக்டர் தாமஸ் டென்மன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் அவர் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவர் அதாவது இந்த மகப்பேறு மருத்துவம் அப்படின்றது பிரசவம் பார்க்கறது ஸோ அந்த அப்சட்ரிசியன் ஒரு மகப்பேறு மருத்துவராக தாமஸ் டென்மன் வந்து இருந்தாங்க ஸோ அவர் இவருக்கு வந்து அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவத்தை கற்பித்தாங்க அவர் மட்டும் இல்லாமல் வில்லியம் ஹாஸ்பான் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு அப்சட்ரிசியன் அவரும் கூட இவருக்கு வந்து அப்சட்ரிக்ஸை வந்து கற்றுக் கொடுத்தாங்க இவருடைய அங்கிளுடைய அந்த அட்ஜேசன் மெடிக்கல் ஸ்கூலில் ஸோ இப்படி மருத்துவம் வந்து நேரடியாக இவர் வந்து யூனிவர்சிட்டியில் மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடியே இவருடைய அங்கிளுடைய மெடிக்கல் ஸ்கூல்ல இவர் இந்த மாதிரி மருத்துவ கல்வியை தொடர்ந்து படித்து வந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆண்டு ஜனவரி பதினாலு அன்னைக்கு இவருடைய இருபத்தோரு வயதில் இவர் மேத்யூ பெய்லி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ வந்து முடிக்கிறாங்க முடித்த உடனடியாக அதே யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் எம்ஏ படிக்கிறதுக்குண்டான அப்ளிகேஷனை போடுறாங்க அதுக்கப்புறமா இவர் வந்து எம்பியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க எம்பிஏ அப்படின்னா மெடிசனே பேக்கலோரியஸ் அப்படின்னு லாட்டினில் அர்த்தம் இது வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசன் பிஎம் அப்படின்னு இங்கிலீஷில் ஸோ இவர் வந்து இந்த எம்பி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே ஸோ இந்த காலகட்டத்திலையும் தொடர்ச்சியாக இவர் இவருடைய பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க இதுக்கிடையில் தான் துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மார்ச் முப்பது அன்னைக்கு வில்லியம் ஹண்டர் அப்படின்ற இவருடைய அங்கிள் வந்து அவருடைய அறுபத்தி நாலு வயதில் இறந்து போகிறாங்க ஏன்னா வில்லியம் ஹண்டர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு மே இருபத்தி மூணு அன்றைக்கி பிறந்திருந்தாங்க அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு மார்ச் முப்பது அன்னைக்கு அவருடைய அறுபத்தி நாலு வயதில் இறந்து போகிறாங்க இது

காலகட்டத்தில் ஐம்பத்தஞ்சு வயசு இருந்தது அந்த ஜான் அண்டர் இவருக்கு வந்து முழுமையாக மேத்யூ பெய்லிக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க மேலும் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வில்லியம் ஹண்டர் இறந்த பிறகு அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த சொத்து அவர் நடத்தக்கூடிய அவரை நடத்தி வந்த அஜேசன் மெடிக்கல் ஸ்கூல் அண்டு அந்த மியூசியம் எல்லாமே அவருடைய வீடு ஹவுஸ் எல்லாமே வந்து மேத்யூ பெய்லிக்கு வழங்கப்பட்டது ஸோ இவர் வந்து வில்லியம் குர்சாங் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவுரையாளர் அவர் வந்து இவருடைய அங்கிளுடைய அந்த அஜேசன் மெடிக்கல் ஸ்கூலில் ஏற்கனவே பார்ட்னரா இருந்து எல்லாம் கொடுத்து வந்தாங்க ஸோ அவர் கூட சேர்ந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டிலிருந்து இப்ப வில்லியம் ஹண்டர் இல்லாதனால அவர் கற்பிக்கக்கூடிய அனாட்டமி உடற்கூறியலை மேத்யூ பெய்லி வந்து அங்க வரக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க இது மிக பெரிய விஷயம் ஏன்னா இவரை இப்போ தான் மருத்துவம் படிக்கிறாங்க இருந்தாலும் இவருடைய அங்கிள் மூலமா கத்துக்கிட்ட அந்த மருத்துவ கல்வி குறிப்பாக அனாட்டமி உடற்கூறியலை அந்த அஜேசன் மெடிக்கல் ஸ்கூல்ல மேத்யூ பெய்லி கற்பிக்க தொடங்குறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலிருந்து மேத்யூ பெய்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்து அங்கிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி சொன்னார் ஜூன் பதினாலு அன்னைக்கு இவர் வந்து எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டில் முடிக்கிறாங்க மேலும் அதே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஏழு அந்த காலக்கட்டத்தில் வந்து சாரி ஜூலை பதினஞ்சு அப்போ வந்து மேத்யூ பெய்லி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தாறு ஜூலை பதினஞ்சு அன்றைக்கி எம்பி வந்து முடிக்கிறாங்க அதாவது பேச்சுலர் ஆஃப் மெடிசன் வந்து யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டிலேருந்தே முடிக்கிறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூணு அன்றைக்கி மேத்யூ பெய்லி வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய டூட்டிங் அப்படின்ற இடம் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் ஸ்டார்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க ஒரு ஃபிசிசியனாக வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூணு அன்றைக்கி நியமிக்கப்படுறாங்க ஸோ அந்த செயின்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அதாவது இந்த செயின்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது அங்கே வந்து மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும் ஸோ அதனால தான் அந்த செயின்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த செயின்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒரு பிசிசியன் மருத்துவராக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி மூணுலேருந்து பணிபுரிய தொடங்குறாங்க மேலும் அங்கும் இவருடைய அனாட்டமி லெக்சர் அதாவது இந்த உடற்கூரியல் விரிவுரைகளை அங்கு வரக்கூடிய அந்த ஒரு செயின்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல்ன்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு இவர் வந்து உடற்கூரிய கற்பிக்க தொடங்குறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் மேத்யூ பெய்லி வந்து ஈரோப்புக்கு வந்து போகிறாங்க அதாவது ஈரோப்பில் தான் இருக்கிறாங்க இவர் யூரோப்பிலையே பல்வேறு நாடுகளுக்கு போகிறாங்க குறிப்பாக வந்து ஃப்ரான்ஸ் அதுக்கப்புறம் ஜெர்மனி அதே மாதிரி அதுக்கப்புறம் பெல்ஜியம் அதுக்கப்புறமா நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு இது போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் குறித்து முன்னேற்றங்கள் குறித்தெல்லாம் மேத்யூ பெய்லி வந்து கற்றுக்குறாங்க இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த யூனிவர்சிட்டியாக ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே எம்டி டிகிரி டாக்டர் ஆஃப் மெடிசன் இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஸோ அதையும் இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை படித்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆண்டு ஜூலை ஏழு அன்னைக்கு மேத்யூ பெய்லி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை இவருடைய இருபத்தேழு வயதில் முடிக்கிறாங்க மேத்யூ பெய்லி இதை முடித்ததுக்கப்புறமா இங்கே இதே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் இது வந்து ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ் அதனுடைய ஒரு கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு மேத்யூ பெய்லி வந்து அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் எஃப் ஆர்சிபி அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மேத்யூ பெய்லி பெறாங்க மேலும் இதே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி எஃப் ஆர்எஸ் அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை இந்த ஒரு கௌரவத்தையும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மேத்யூ பெய்லி பெற்றுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய ஒன்பது முப்பது வயதுல மேத்யூ பெய்லி வந்து சோபியா டென்மன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த சோபியா டென்மன் அப்படின்ற இவங்க வந்து தாமஸ் டாக்டர் தாமஸ் டென்மனுடைய மகள் இந்த டாக்டர் தாமஸ் டென்மன் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலக்கட்டத்திலலாம் இவருக்கு வந்து அப்சட்ரிக்ஸ் மக பேர் மருத்துவம் அதை வந்து கற்பித்தவர் நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் ஸோ அவருடைய மகளை தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு சோஃபியா டென்மன் அப்படின்ற அந்த பெண்ணை மேத்யூ பெய்லி திருமணம் பண்ணிக்கிறாங்க இதே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சாரி ராயல் சொசைட்டி அங்கே இவர் ஒரு குரூனியன் லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க அதாவது வில்லியம் குரூன் அப்படின்னு ஒரு மருத்துவர் இந்த வில்லியம் குரூனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஸோ அந்த வில்லியம் குரூன் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த வில்லியம் குரூனுடைய பேரில் குரூனியன் லெக்சர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் ஒரு மருத்துவ விரிவுரை வந்து ராயல் சொசைட்டியில் நிறுவப்பட்டது அந்த ஒரு மருத்துவ விரிவுரை வழங்குறதுக்கு வருடா வருடம் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அது மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மேத்யூவ் தான் ராயல் சொசைட்டியில நியமிக்கப்பட்டாங்க இவர் வந்து ஆன் தி சப்ஜெக்ட் ஆஃப் மசில்ஸ் அப்படின்ற டைட்டில இவருடைய மருத்துவ விரிவுரையை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கொடுத்தாங்க ஆண்டு மேத்யூ மனைவியான சோஃபியா டென்மன் பெய்லி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை ஆயிரத்தி ஆண்டு பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு மேத்யூ அப்பா ஜேம்ஸ் பெய்லி அப்படின்னு தொண்ணூத்தி மூணு இந்த ஒரு ஆண்டு தான் மிக முக்கியமான ஒரு சாதனையை மேத்யூ பெய்லி வந்து படைத்தாங்க அதாவது இந்த காலகட்டத்தில் த மோர்பிட் அனாட்டமி த மோர்பிட் அனாட்டமி ஆஃப் சம் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு புக்கு இது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் மேத்யூ பெய்லி வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் பெத்தாலஜி அப்படின்னு குறி குறிப்பிடப்படுது அதாவது நோய்களில் முறையான ஆய்வு முதல் முறையான ஆய்வு அப்படின்னா இந்த ஒரு த மோர்பிட் அனாட்டமி ஆஃப் சம் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஹியூமன் பாடி அப்படின்னு இவர் எழுதி வெளியிட்டிருந்த இந்த ஒரு புத்தகம் தான் மேலும் இது வந்து இங்கிலீஷில் வெளியிடப்பட்ட அதாவது இங்கிலீஷில் இந்த நோயியல் குறித்து வெளியிடப்பட்ட தனியான ஒரு செப்பரேட் சப்ஜெக்டாக வெளியிடப்பட்ட முதல் புத்தகமும் இது தான் ஸோ ஒரு ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து இந்த உலகிலேயே முதல் முறையாக முறையான ஆய்வு இந்த பெத்தாலஜியில் வெளியிட்ட ஒரு நபர் அப்படின்னா அது வந்து இவர் தான் மேத்யூ பெய்லி தான் அதே மாதிரி அதே புத்தகம் வழியாக இவர் வந்து இங்கிலாந்துலேயே குறிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் பெத்தாலஜி குறித்து செப்பரேட்டாக பெத்தாலஜிக்காக மட்டும் ஒரு புக்கை வந்து வெளியிட்ட முதல் நபரும் இந்த மேத்யூ பெய்லி தான் அந்த முதல் புத்தகம் அந்த த மோர்பிட் அனாட்டமி ஆஃப் சம் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி அப்படின்ற அந்த ஒரு புக்கு தான் ஸோ இதனாலேயே இவர் வந்து மிகப்பெரிய அளவில் உலக புகழ் பெறக்கூடிய ஒரு மருத்துவராகவும் நோயியல் நிபுணராகவும் அறியப்பட ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இவர் வந்து அனாட்டாமிக்கல் பெத்தாலஜியை இவர் வந்து ஒரு ஃபீல்டாக உருவாக்கியிருந்தாங்க அதாவது அனாட்டமி அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது அதே சமயம் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது வந்து நோய் கிருமிகள் அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயினுடைய தன்மைகள் அந்த தன்மைகள் மூலமாக மாற்றம் அடைஞ்ச உடல் திசுக்கள் இது குறித்து படிக்கிறது நோயியல் பெத்தாலஜி அப்படின்றது ஸோ அந்த அனாட்டமி பெத்தாலஜி ரெண்டும் இணைஞ்சது அனாட்டாமிக்கல் பெத்தாலஜி மோர்பிட் பெத்தாலஜி இல்லைன்னா மோர்பிட் அனாட்டமிக்கல் பெத்தாலஜி அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ இது வந்து நோயுற்ற அந்த அந்த உடல் உறுப்புகள் திசுக்கள் அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஸோ அதை பற்றிலாம் படித்தா இது வந்து வந்து மோர்பிட் அனாட்டமி இல்லைனா அனாட்டமிக்கல் பெத்தாலஜி அப்படின்னு அர்த்தம் ஸோ இது வந்து இந்த காலகட்டத்தில் கிடையாது அதை முதல் முறை மேத்தி பெய்லி தான் அந்த ஒரு ஃபீல்டே உருவாக்குனாங்க இவர் அந்த புத்தகத்தை வெளியிட்டதன் மூலமாக குறிப்பாக இந்த புத்தகத்தில் மேத்யூ பெய்லி வந்து ரெண்டு முக்கியமான கண்டுபிடிப்புகள் செஞ்சுருந்தாங்க ஒன்று வந்து டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் த கிரேட் வெசல்ஸ் அப்படின்றது அது வந்து டிஜிவி அப்படின்னு சாட்டா வந்து அழைக்கப்படும் இது என்ன அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது அப்படின்னா அது வந்து டிஜிவி அப்படின்னு அழைக்கப்படும் உதாரணத்துக்கு இது வந்து டிஜிவி ஆனது கஞ்சனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் அப்படின்னு அழைக்கப்படும் அதாவது பிறவி இதய குறைபாடு பிறக்கும் போதே குழந்தைகளுக்கு இந்த டிஜிவி சில குழந்தைகளுக்கு வந்து ஏற்பட்டு வந்தது இந்த டிஜிவி அப்படின்றத சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ நம்மளுடைய உடல் செயல்முறை இதய செயல்முறை எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆர்டரி பெருநாடி அது வந்து லெஃப்ட் வென்றரிக்கல் வழியாக இடது வென்றரிக்கல் வழியாக ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை உடல் முழுக்க வந்து செலுத்தும் அதே சமயம் இன்னொன்று அந்த பல்மினரி ஆர்டரி அப்படின்ற நுரையீரல் தமணி அது வந்து ரைட்டு வென்றுக்கள் வழியா அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் அதை வந்து நுரையீரலுக்கு அனுப்பும் ஸோ இதுதான் ப்ராசஸ் அதாவது ஃபஸ்ட்டு இந்த பல்மினரி ஆர்டரி அப்படின்ற நுரையீரல் தமணி அது வந்து ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்காத அதாவது ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் அதை வந்து நுரையீரலுக்கு ரைட் வென்றுக்கள் வழியாக அனுப்பும் அதுக்கப்புறம் அந்த இருந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வந்து ஆர்டரி அப்படின்ற பெருநாடி அது வந்து லெஃப்ட் வென்றக்கல் வழியாக உடல் முழுக்க வந்து செலுத்தும் ஸோ இந்த முறை இதுவே அப்படியே மாறிடுச்சுன்னா இப்போ அந்த ஆர்டரி ஆனது லெஃப்ட் வென்றக்கல்ல ரத்தத்தை அனுப்புறதுக்கு பதிலாக ரைட்டு வென்றக்கல்ல அனுப்பும் அதே சமயம் பல்மினரி ஆர்டரி அது வந்து ரைட்டு வென்றக்கல்ல ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்புகிறதுக்கு பதிலாக லெஃப்ட் வென்றுக்கல்ல அது ரத்தத்தை உடல் முழுக்க அனுப்புவோம் ஸோ இந்த ஒரு குறைபாடு தான் டிஜிவி அப்படின்றது இப்படி மாற்றம் அடையும் இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நுரையீரலில் இருந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமானது ஆர்டரி மூலமாக லெஃப்ட் வென்றுக்கல்லில் அனுப்பப்பட்டு அது உடல் முழுக்க பரவும் ஆனால் இது மாதிரி ரைட்டு வென்றுக்கலுக்கு அனுப்புது அந்த ஆர்டரி அப்படின்னா அப்போ ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை மறுபடியும் நுரையீரலுக்கு அந்த ஆர்டரி வந்து அனுப்பும் அதே மாதிரி பல்மினரி அந்த எயோர்ட்டா ஆர்டரின்ற எயோர்ட்டா தான் தான் பெருநாடி ஸோ அதுதான் லெஃப்ட் வென்றுகளுக்கு அனுப்பணும் அது வந்து ரைட் வென்றுகளுக்கு சில நேரங்களில் அனுப்புதுன்னா அதுதான் வந்து இந்த டிஜிவி அப்படின்றது ஸோ ஏர்டா அப்படின்னா பெருநாடி பல்மினரி ஆர்டரி அப்படின்றது தமணி ஸோ இது ரெண்டுமே தன்னுடைய விலை அப்படி மாறி மாறி செய்யறது ஏர்டா வந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை உடலுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக நுரையீரலுக்கு அனுப்பும் ரைட்டு வென்றக்கல் வழியா அதே சமயம் இந்த பல்மினரி ஆர்டரி அப்படின்ற நுரையீரல் தமணி அது வந்து அந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பு அனுப்புறதுக்கு பதிலாக உடல் முழுக்க அனுப்பும் ஸோ இதுதான் வந்து கஞ்சனிட்டல் ஹார்ட் எஃபெக்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஒரு பிறவி இதய குறைபாடு இந்த டிஜிவி ஜிவி டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் த கிரேட் வெசல்ஸ் அப்படின்றது ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண முதல் நபர் மேத்யூ பெய்லி தான் அந்த ஒரு சாதனை படைக்கிறாங்க அதை வந்து இந்த மோர்பிட் அனாட்டமி ஆஃப் சம் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடின்ற என்ற புத்தகத்தில் இவர் விளக்கியிருந்தாங்க ரெண்டாவது இன்னொரு ஒரு விளக்கத்தை இவர் கொடுத்திருந்தாங்க அது வந்து சிட்ட இன்வர்சஸ் அப்படின்னு அழைக்கப்படும் சைட்டஸ் இன்வர்சஸ் அப்படின்னு அழைக்கப்படும் இது என்னன்னா உடல் உறுப்புகள் வந்து அப்படியே நேர் எதிராக வந்து இருக்கிறது அதாவது இடம் மாற்றம் அடைஞ்சு இருக்கிறது உதாரணத்துக்கு லெஃப்டில் இருக்க வேண்டிய ஹார்ட் வந்து ரைட்டில் இருக்கிறது அதே மாதிரி ரைட்டில் இருக்க வேண்டிய லிவர் கல்லீரல் வந்து லெஃப்ட்டுக்கு போகிறது ஸ்ப்ளீன் வந்து மண்ணீரல் லெஃப்டில் இருக்கிறாம ரைட்டுக்கு போகிறது இது மாதிரி மாற்றம் அடையக்கூடிய அந்த ஒரு நிலை தான் இந்த ஒரு சைட்டஸ் இன்வர்சஸ் அப்படின்றது இதையுமே இந்த ஒரு மோர்பிட் அனாட்டமி ஆஃப் ஆஃப் சம் தி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடின்ற என்ற புக்கில் இவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க மேத்யூ பெய்லி ஸோ அந்த ரெண்டு கண்டுபிடிப்புகள் செஞ்சனாலையும் மேத்யூ பெய்லி மிக பெரிய அளவில் உலக புகழ் பெற தொடங்கியிருந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மேத்யூ பெய்லிக்கும் இவருடைய மனைவியான சோஃபியா டென்மன் பெய்லி இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை எலிசபெத் மார்கரெட் பெய்லி அப்படின்னு ஒரு பெண் குழந்தையானது பிறந்தது இதுக்கப்புறமா அதே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மேத்யூ பெய்லி வந்து இவருடைய அங்கிள் அந்த வில்லியம் ஹண்டர் அவர்னால் எழுதப்பட்ட அனாட்டமி ஆஃப் தி கிராவிட் யூட்டரஸ் அப்படின்னு ஒரு புக்கு அது வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தது அதை கம்ப்ளீட் பண்ணி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மேத்யூ பெய்லி வெளியிட்டாங்க இதுக்கிடையில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த காலகட்டத்தில் தான் மேத்யூ பெய்லி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பதினாறு இந்த காலக்கட்டத்தில் தான் மேத்யூ பெய்லியோடைய இன்னொரு ஒரு அங்கிளான ஜான் ஹண்டர் அவரும் அவருடைய அறுபத்தஞ்சு வயதில் இறந்து போகிறாங்க ஏன்னா அவர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு பிப்ரவரி பதிமூணு

வில்லியம் ஹண்டர் எழுதியிருந்த புக்கை இவர் கம்ப்ளீட் பண்ணி பப்ளைஸ் பண்ணாங்க இதுக்கப்புறம் இவர் ஏற்கனவே எழுதின மோர்பிட் அனாட்டமி ஆஃப் சம் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி என்ற புக்குனுடைய அடுத்தடுத்த பதிப்புகளை மேத்யூ பெய்லி வந்து தொடர்ந்து எழுதி ஆயிரத்தி எழுநூத்தி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் குறிப்பாக மேத்யூ பெய்லி வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அங்கே இவர் ஒரு கோல்ஸ்டோனியன் லெக்சராக நியமிக்கப்படுறாங்க அதாவது கோல் தியோடர் கோல்ஸ்டோனியன் அப்படின்னு ஒரு நபர் அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் கோல்ஸ்டோனியல் லெக்சர் அப்படின்னு வருடா வருடம் ஒரு மெடிக்கல் லெக்சர் வழங்கப்பட்டு வருது ஸோ அது வழங்குறதுக்கு ஒரு தலை சிறந்த மருத்துவராக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலுல மேத்யூ பெய்லி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அடுத்துதான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டத்தில் இவர் வந்து பல லாங்குவேஜஸ்லையும் அந்த புத்தகங்கள் மோர்பிட் அனாட்டமி ஆஃப் சம் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடியினுடைய அடுத்தடுத்த பதிப்புகள் அடிசன்ஸையும் இவர் வெளியிடுறாங்க அது வெவ்வேறு மொழிகள்லையும் வெளியிட தொடங்குகிறாங்க குறிப்பாக ஃப்ரென்ச் ஜெர்மன் இட்டாலியன் போன்ற மொழிகளில் அடுத்தடுத்த பதிப்புகளை மேத்யூ பேலியினுடைய கண்ணெதிரைவே அது வந்து வெளியிடப்பட்டது இதுக்கிடையில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் ஒரு சென்சராக இவர் நியமிக்கப்படுறாங்க மேலும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசீசியன்ஸ்லையும் குரூனியல் லெக்சர் அப்படின்னு மெடிக்கல் லெக்சர் வந்து இருக்குது ஸோ அதை வழங்குறதுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மேத்யூ பேலியை நியமிக்கப்படுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டும் நியமிக்கப்படுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டும் மறுபடியும் அந்த ஒரு குரூனியன் லெக்சர் வழங்குறதுக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சீசியன்ஸில் மேத்யூ பெயிலியே நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் இதே ஆயிரத்தி எழுநூத்தி எட்டாம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சீசியன்ஸ் உடைய இவ ஹார்வேயின் ஒரேசன் அப்படின்ற இன்னொரு மெடிக்கல் லெக்சர் ஹார்வே ஒரேசன்னா வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர் இந்த வில்லியம் ஹார்வியுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அவர் இறந்த பிறகு அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயன் ஒரேசன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் ஸோ அது வழங்குறதுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சீசியன்ஸில் மேத்யூ பெய்லியே நியமிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த காலகட்டத்துல செயின்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஃபிசிஷியன் மருத்துவர் அப்படின்ற அந்த ஒரு பணியை இவர் வந்து ரிட்டையர் பண்றாங்க விலகுறாங்க ரிட்டையர் ரிசைன் பண்ணி விலகுறாங்க விலகிட்டு இவர் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய கிரவர்னர் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு இடம் அங்கே மேத்யூ பேல வந்து போயிடுறாங்க அங்கே போய் இவரே வந்து தனியா ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அங்கு நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க தொடங்குறாங்க மேலும் இதே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா அங்க இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சொசைட்டி ஆஃப் அடன்ராயர்ஸ் ஆர்எஸ்சி அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை பட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பெறாங்க மேலும் இதே ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு இவர் வெளியிட்டு அந்த புத்தகத்தினுடைய வரைபடங்கள் அதனுடைய விளக்க உரைகள் அது எல்லாமே சீரிஸ் ஆஃப் என்கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஆண்டு மேத்யூ அதை பப்ளைஸ் பண்ணுறாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி மேத்யூ வந்து இதை தொடர்ச்சியாக பண்ணாங்க குறிப்பாக அதை வந்து ஆயிரத்தி இந்த காலகட்டத்தில் மேத்யூ அந்த சீரீஸ் ஆஃப் என்கிரேவிங்ஸை மறுபடியும் பப்ளிஷ் பண்ணாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாம் ஆண்டு மேத்யூ பெய்லி வந்து இந்த அந்த ஒரு அஜேசன் மெடிக்கல் ஸ்கூல் இவருடைய அங்கிள் வில்லியம் ஹண்டருடைய மெடிக்கல் ஸ்கூல் அங்கேருந்து இருந்து மேத்யூ பெய்லி லெக்சர் விரிவுரைகள் கொடுக்கறதை நிப்பாட்டுறாங்க இதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு லண்டனில் மெடிக்கோ சிரஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை உண்டான ஒரு சங்கத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு மேத்யூ பெய்லி இன்னும் சில நபர்கள் கூட சேர்ந்து ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக இருந்து நிறுவராங்க இந்த மெடிக்கோ அண்டு சிரஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் இது வந்து பிற்காலத்தில் ராயல் மெடிக்கோ சிரிஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனோட மெர்ஜானது ஸோ அந்த மெடிக்கோ சிரிஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனை நிறுவின ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நிறுவனம் ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் மேத்யூ பெயிலி இதுக்கப்புறம் துரதிருஷ்டவசமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மேத்யூ பெய்லியோடைய அம்மாவான டோரத்தியா பெய்லி டோரத்தியா ஹண்டர் பெயிலி அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய எண்பத்தஞ்சி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வயதில் இறந்து போகிறாங்க ஏன்னா மேத்யூ பெய்லியோடைய அம்மா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்னு பிறந்திருந்தாங்க இவருடைய அப்பாவை விட ஒரு வயசு ஜாஸ்தி ஸோ அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வயதில் இறந்து போகிறாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவறிவிட்டேன் மேத்யூ பெய்லிக்கும் இவருடைய மனைவியான சோஃபியா டென்மன் பெய்லி இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மூன்றாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு மேத்யூ பெய்லி வந்து இவருடைய அங்கிளான வில்லியம் ஹண்டருடைய பேரை வில்லியம் ஹண்டர் பெய்லி அப்படின்னு வச்சாங்க ஸோ மொத்தமாக மேத்யூ பெய்லிக்கும் இவருடைய மனைவியான சோஃபியா டென்மன் பெய்லிக்கும் ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மூன்று பிள்ளை மூன்று குழந்தைகள் பிறந்தது இது மேத்யூ பெய்லியோடைய பர்சனல் லைஃப் இதுக்கப்புறம் தான் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவருடைய அம்மா இறக்குறாங்க இது மேத்யூ பெய்லியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவருக்கு ஏற்படக்கூடிய பெரும் சோகமா இருந்தது ஆனால் இதையும் கடந்து மேத்யூ பெய்லி தொடர்ச்சிய பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அந்த மெடிக்கோ சிரிஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு பிரசிடண்டாகவே இவர் நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்காட்லாண்டு இடம்பிராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப்யன்ஸ் ஆஃப் எடம்பரா அதனுடைய ஒரு ஹார்னரி ஃபெல்லோவா கௌரவ உறுப்பினராக ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மேத்யூ பெய்லி நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தாம் ஆண்டு அந்த மெடிக்கோ

கிங் ஜார்ஜ் த தேர்ட் அப்போதைய யுனைடெட் கிங்டம் உடைய மூன்றாம் ஜார்ஜ் மன்னர் அவருடைய ஒரு ஃபிசிஷியன் எக்ஸ்ட்ராடினரியா அவருக்கு மருத்துவராகவே ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு மேத்யூ பேலி நியமிக்கப்படுறாங்க ஸோ அவருக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு இவர் சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு எ சீரீஸ் ஆஃப் என்கிரேவிங்ஸ் அப்படின்னு இவருடைய புத்தகத்துக்கு உண்டான விளக்கங்கள் அந்த இல்லிஸ்ட்ரேஷன்ஸை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டும் இவர் கொடுத்தாங்க இந்த காலக்கட்டத்தில் பிரான்ஸ் மொழியில் ஃப்ரெஞ்ச் மொழியில் ரெண்டு அடிஷனும் ஜெர்மன் மொழியில ரெண்டு அடிசன்ஸும் அதே மாதிரி இட்டாலிய மொழியில ஒரு அடிசன் அப்படின்னு ஐந்து பதிப்புகள் வந்து மோர்பிட் ஆஃப் சம் ஆஃப் தி த ஹியூமன் பாடி அப்படின்ற இவருடைய புத்தகமானது வெளிவந்தது இது மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை மேத்யூ பேலிக்கு கொண்டு வந்து சேர்த்தது இதன் காரணமாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் ஆண்டு அப்போதைய இங்கிலாந்துடைய ஆன இளவரசியான பிரின்ச பிரின்சஸ் சார்லட் அவங்களுக்குமே இவர் ஒரு ஃபிசிசியன் இன் ஆர்டினரியாக ஒரு மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க இந்த காலக்கட்டத்திலலாம் மேத்யூ பெய்லி வந்து தொடர்ச்சியாக நிறைய அனட்டாமிக்கல் ஸ்பெசிமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணாங்க அதேமாதிரி இவருடைய பிரைவேட் ப்ராக்டிஸ் இவர் வந்து தனியாக ஒரு மருத்துவமனை நிறுவி மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு மருத்துவம் அது வந்து லண்டன்லேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையாக மாறத் தொடங்கியிருந்தது மேத்யூ பெய்லியோடைய புகழ் அது வந்து இங்கிலாந்து முழுக்க பரவுனது எந்த அளவுக்குனா இவர் வந்து பதினாறு மணி நேரம் வந்து மருத்துவராக வேலை பார்ப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு இவருடைய ஹாஸ்பிட்டலில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நைட்டு பத்து பத்தரை ஆயிரம் இவர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு பதினாறு மணி நேரம்லாம் மேத்யூ பெய்லி இவருடைய ஒர்க்கை வந்து பார்த்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது இந்த காலக்கட்டத்தில் இவருடைய அனட்டாமிக்கல் ஸ்பெசிமெண்ட்ஸ் இவருடைய லைப்ரரி புத்தக தொகுப்புகள் அதெல்லாமே வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அந்த ஒரு ராயல் காலேஜுக்கு மேத்யூ பெய்லியை வந்து ஒப்படைக்கிறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தொம்போது கிங் ஜார்ஜ் த தேர்ட் அவர் வந்து இறக்குறாங்க பிறகு அப்போதைய ஃபஸ்ட்டு குயினுடைய ஒரு ஃபிசிஷியன் இன் எக்ஸ் ஃபிசிஷியன் எக்ஸ்ட்ராடினரியாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆண்டு மேத்யூ பெய்லியை வந்து பரிந்துரைக்கப்பட்டாங்க ஆனால் இவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அதை வந்து இவர் ஏற்றுக்கலை ஸோ தொடர்ந்து இவருடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸ் தான் பண்ணாங்க இறுதியாக இவர் வந்து டிபர்க்லோசஸ் அந்த டிபி நோய் மூலமாக பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூணு அன்றைக்கி இவருடைய அறுபத்தோரு வயதில் மேத்யூ பெய்லி இறந்து போயிடுறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூணு இவருடைய அறுபத்தோரு வயதில் மேத்யூ பெய்லி இறந்து போயிடுறாங்க இவர் இறந்து போன இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு லெக்சர்ஸ் அண்டு அப்சர்வேஷன்ஸ் ஆன் மெடிசன் அப்படின்னு இவருடைய விரிவுரைகள் மற்றும் இவருடைய அவதானிப்புகள் வந்து ஒரு தொகுப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெளியிடப்பட்டது மேலும் இவர் வந்து இங்கிலாந்துடைய சேரில் இருக்கிற டென்டிஸ் போன் அப்படின்ற ஒரு இடம் அங்கே தான் இவர் வந்து பேரிட் பண்ணப்பட்டாங்க அங்கே தான் வந்து இவருடைய இறுதிச் சடங்கு நடந்தது ஸோ இவர் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அபி அப்படின்ற இடத்துல மேத்யூ பேலியினுடைய ஒரு பஸ்ட் ஒரு மார்பளவு சிலையானது இவரை கௌரவப்படுத்துறதுக்காக எழுப்பப்பட்டிருக்கு அது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது ஸோ இது மாதிரி மேத்யூ பேலி இறந்த பிறகும் இந்த கௌரவத்தை பெறுவதற்கு முக்கிய காரணம் வாழும்போது இவர் மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு குறிப்பாக ரெண்டு கண்டுபிடிப்பு டிஜிவி இன்னொன்று வந்து அந்த சைட்டஸ் இன்வர் வர்சஸ் அப்படின்றது ஸோ அந்த ரெண்டு கண்டுபிடிப்புகள் செஞ்சது இன்றைக்கி அந்த இதில் அந்த அந்த ஒரு நோய் கண்டிஷன் ஏற்படும் அதை வந்து எப்படி அதுக்குண்டான சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற அந்த முன்னேற்றங்கள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது ஸோ அந்த முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு விதையாக இருந்தவர் மேத்யூ பெய்லி தான் ஸோ இப்போ ஏற்பட்ட மேத்யூ பெய்லி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்